ஹயஸ் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 6th பார்ட்டில் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நான்சியோ அவள் பாஸும் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, நான்சியோ தட்டி தட்டி யாராச்சும் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்களேன் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி கத்துறா. இது எல்லாத்தையும் செக்யூரிட்டி கேமரா ரூமில் உட்காந்து நம்ம ஓடி பார்த்துட்டு தான் இருக்கான். செக்யூரிட்டியோ பக்கத்தில் படுத்து கிடக்காரு. இங்கே லூசிஜன், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க, ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு நான்சி சொல்கிறா. அப்புறம் என்னவாமா இதுன்னு சொல்லி ஊடி கொடுத்த ஒயினை எடுத்து இவன் குடிச்சிட்டான். ஐயோ பாஸ் இது ஒயின் பாஸ் தண்ணி இல்லைன்னு சொல்லி நான்சியோ பிடுங்கிட்டா. இதை ஊடி பார்த்துட்டு என்னடா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஸ்பீடா போறாங்களேன்னு அவன் அவளோட இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் காலை ஃபுல்லாக இப்படியே பார்த்தா கூட அவனுக்கு ஓகே தான். ஆனால் என்ன பண்ண, இப்போ அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு. இது தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறான். அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, இதை நான்சி கேட்டுட்டு ஐயோயோ இப்போ இதுக்கு இதையெல்லாம் என்கிட்ட கேட்குறாரு, இப்போ இதுக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இப்போ நம்ம தூங்குறது தான் நல்லது, முடிச்சுட்டு இருந்தால் தான் ஏதாச்சும் பேசுவான்னு சொல்லி தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவன் இவளை பிடிச்ச ஆட்டி, ஏ என்ன பண்ணுற, ஏதாச்சும் பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு கேட்குறான். இங்கே ஓடி கேமராவில் பார்க்க அது தப்பாக தெரியுது. என்னடா பண்ணிட்டு நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓடி சொல்லு நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என்னோட பாசை நான் தான் விடணும் விடு விடுன்னு சொல்ல பாஸ் நானே போய் என்னோட கால் இருக்குன்னு சொல்லி போயிட்டான் வைன் குடிச்சதுல மப்ப தெளிஞ்சிருச்சு போல என்னன்னு தெரியல இங்க நான்சி ஏ ஊடி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஊடி ஒன்னும் பேசாம வேகமா ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா கால் தடுக்கி கீழே வேற விழுந்துட்டான் இப்ப இதுக்காக நீ ஓடுற ஒழுங்கா சொல்லு அ
பண்ணுவான். ஏன் பண்ண முடியாது, உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் லவ் பண்ணுமான்னு சொல்லி கேட்க. அதுக்கு போடி, உனக்கு ஏத்தவன் அவன் கிடையாதுன்னு சொல்றான். எனக்கு ஏத்தவன் அவன் கிடையாதுன்னு சொல்லி கேட்க. ஆமா, உனக்கு ஏத்தவன் அவன் கிடையாது, இதுக்கு ரீசன் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்ற? அவர் ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரிச்சா இருக்காரு, அது மட்டும் இல்லாம செம ஃபேமஸா வேற இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல இருக்காரு. அப்படி பார்த்தா அவருக்கு ஏத்தவன் நான் இல்லைன்னு தான் நீ சொல்லணும்னு சொல்றா. அவன் உன்னை விட ரிச்சா இருக்கலாம், ஃபேமஸா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப நல்ல புள்ள, அவனை விட நீ எந்த விதத்திலயும் குறைஞ்சவ கிடையாது, உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான்சி, இப்ப நீ என்ன என்ன அழகா இருக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் உன்னை அழகா இருக்குன்னு சொன்னனா? நான் ஜியோ ஊடி, என்னோட இடத்துல உன்னை விட எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா, எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவன், அவங்க கூட ஒப்பிட்டு பார்த்தா நீ ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் சொல்றான். நீ தானடா இப்ப அழகா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்க. என்ன, உன்னோட அழகுல மயங்கி லூசிச்சன் உங்ககிட்ட பேசினாரு நீ நினைக்கிறியா? எல்லாம் நான் பண்ண வேலை, நான் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் அழகா உனக்கு போட்டு விட்டேன் காட்டிதான் அவங்க கூட பேசவே ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டான். என்னது, இவ்வளவு நாள் நீ எனக்காக ஹெல்ப் பண்றதா நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ உனக்காக தான் என்ன யூஸ் பண்ணிருக்க? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, அவரை நான் அந்த விதத்துல பாக்கல, நீ எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கே ரெண்டு பேர்த்து கோக்க மாட்டேன்னு சொன்னல அப்படிங்கிறான். உடனே ஓடி, ஐயோ ஏதாச்சும் சொல்லிட்டோம் போலயேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே வந்துட்டான். இவன் இங்கிருந்து இனிமேல் நான் உன்னை இந்த ஜென்மத்துல நம்ப மாட்டேன்னு சொல்லி கோபத்துல கத்திட்டு இருக்கா. அப்படி வீட்டுக்கு வந்தவன், என்ன இன்னும் அவ்வளவு காணும், டைம் வேற இவ்வளோ ஆயிடுச்சு, இன்னும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிட்டு கதவுல உள்ள மிரர் வழியா பாக்குறான். பார்த்தா நான்சி வந்துட்டா. சரி சரி, அவதான் வந்துட்டாள, இனி சும்மா சும்மா அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி நகர்ந்துட்டு, சரி இருந்தாலும் பாப்பமேன்னு சொல்லி எட்டி பார்க்க, அவ மூஞ்சி முன்னாடி வந்து ஒரு குத்து விட்டுட்டு போறா, பயந்துட்டான் பையன். இப்படி இவ பண்ணதும் ஊடிக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, எனக்கே இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இங்க நான்சியோ வீட்டுக்கு வந்ததோ அவ அம்மாட்ட வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, அம்மா நான் அழகா இருக்கணும்னு சொல்லி கேட்க, ஆமாடி தங்கம், இந்த உலகத்திலேயே ரெண்டாவது அழகி நீதாம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பையன் கூட இதுவரை நான் அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லையே அப்படிங்க. ஒரு பையன் கூட சொன்னது இல்லையா, அது எப்படிமான்னு சொல்லி கேட்கறான். அவளை யோசிச்சு பார்த்துட்டு ஊடி சொன்னான், அதனால ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னாமா, ஆனா அவன் பெரிய பொய் புழுக, அவன் சொல்றது எப்படி கணக்குல எடுத்துக்கிறதுங்க, விடுமா, எப்படியோ ஒரு பையனாச்சும் சொன்னான்ல, ஒழுங்க நல்லா தூங்கு, அப்பதான் இன்னும் அழகா இருப்பேன், நானும் போய் தூங்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இங்க ஊடியை கட்டுறாங்க, நெஞ்சில நெஞ்சில கை வச்சுட்டு, ஹார்ட் பீட் வேற ஜாஸ்தியா இருக்கு, நான் என்ன அவளை லவ் பண்றேன்னு சொல்லி சோஃபால உட்காந்து வாய்ப்பே இல்லை, பாத்ரூம்ல உட்காந்து வாய்ப்பே இல்லை, பிரஷ் பண்ணிட்டு இல்ல வாய்ப்பே இல்லைங்கிறோம், அப்புறம் தூங்கும் போதும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி சரி நம்ம ஏன் நம்ம மூளையை போட்டு இப்படி கசக்கிட்டு இருக்கோம், அவளை நம்ம நேர்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான்சி வாய் திறந்து தூங்கிட்டு இருக்க, இவன் போய் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கான், ஒண்ணு ஃபீல் ஆகல. அவ அப்படிக்கா திரும்பவும் பக்கத்துல போய் க்ளோஸா நின்னு பாத்துட்டு இருக்கா. அவ திரும்பினதுல சப்புனு கணத்துல வேற ஒரு அறைய விட்டா, அவனு கணத்துல கை வச்சுட்டு நெஞ்சில கை வச்சு பாக்குறான், எனக்கு ஒண்ணுமே ஆகல, நார்மலா தான் இருக்கேன்,
அப்பாடா ரொம்ப சந்தோஷம், நான் இவ்வளவு லவ்வே பண்ணல, இதுவரை எனக்கு அந்த மாதிரியே தோணுன்னு சொல்லி ஒரே சந்தோஷம் தான் இங்க ஓடிக்கு. இப்ப நான்சி பழையபடியே அவளோட ஸ்டைலுக்கு மாறிட்டா. ஜாலியா வேலை கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஊடி ஓரத்துல நின்று குட் மார்னிங் சொல்றான், கண்டுக்கவே இல்ல. இப்ப அவளை பிடிச்சு நேத்து நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு மறந்துடு, இப்போ நான் நிறைய ஐடியா வச்சிருக்கேன், சீக்கிரமா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிடலாங்க. நேத்தே நீ பண்ணதை வச்சு நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன், இனிமேல் உன்னை இந்த ஜென்மத்துல நம்ப மாட்டேன் போடன்னு சொல்லி போறா. ஏ எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணேன், நீ என்ன இப்படி போறேன்னு சொல்லி கேட்க, இனிமேல் என் வழியிலேயே வராதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டா. அவனை பத்தி இனிமேல் திங்க் பண்ணவே கூடாது, அவன் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் வந்தாச்சு. வந்ததும் இப்போ லூசி சன்னும் இவ்வளவு நின்றுட்டு இருக்காங்க. லூசி சன்னா இவ போங்க, அவன் இவ்வளவு போக சொல்லிட்டு இருக்கான், மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் போப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழிய ரெண்டு பேரும் போன பாடு இல்ல, இன்னொரு பொண்ணு உள்ள போயிட்டு அம்மா நீங்க ரெண்டு பேரும் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சரி என்ன ஃப்ளோர்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் 24ங்கிறாங்க. அப்புறம் பின்னாடியில இருந்து ஒரே மெசேஜ் சவுண்டு, நேத்து நடந்தது ஒண்ணுமே கிடையாது, யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஓகே பாசுங்கிறா, முக்கியமா மிஸ் ஏ பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லவே கூடாதுங்க ஓகே பாசுங்கிறா, அப்புறம் இதை ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணுங்க ஓகே பாசுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மெசேஜ் சவுண்ட கேட்டு கேட்டு அந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப அவன் கேபினுக்கு வந்ததும் அவன் ப்ரொபோஸ் பண்ணிருப்பானா இல்லையான்னு சொல்லி ஒரே குழப்பமா உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஓடி அவ வாங்கி கொடுத்த பொம்மை வச்சுட்டு அவ எப்படி அப்படி சொல்லலாம், என்னோட கேரக்டராக எப்படி ஜட்ஜ் பண்ணலாம், நான் ஊடி என்னை பற்றி எனக்கு தெரியும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இதுக்காக நான் அவகிட்ட எல்லாம் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி பொம்மையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். இங்கே நான்சி ஒரு இதில் இந்த பசங்களையே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி கத்திட்டா. இதை கேட்டதும் வேலை செய்கிற பசங்க எல்லாம் ஒன்றா கூடி ஏன் நீ தின்னமோ நடந்திருக்கு உண்மையை சொல்லு, உனக்கும் பாஸ்க்கும் உள்ள என்ன ஓடிட்டுருக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லி நான்சியை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ சொல்றதெல்லாம் அவங்க காதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, இஷ்டத்துக்கும் ஒரு கட்டுக்கதையே விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்து கால் வருது, வெளியே வான்னு சொல்ல நான் இதுக்காக வெளியே வரணும்னு சொல்லி கத்திட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி வந்து போட்டு என் பேரு ஊடி, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன், இனிமேல் உன்கிட்ட எந்த ஒரு பொய்யையும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி கத்துறான். உன்னை எப்படி நம்புறது, இதுல காப்பி கூட எடுத்து வச்சிருப்பேன்னு சொல்ல திரும்பவும் சத்தமா என் பேரு ஊடி உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். சரி சரி உட்கார் உட்காருன்னு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு அவங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி மெனுவை பார்க்க அதுல ஐஸ்கிரீம் இருக்கு, நான் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல அப்படியா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றா. அப்ப கரெக்டா சிசி கால் பண்றா, சீனியர் இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம ஜியோவோட அண்ணா வந்திருக்காரு, ஒரு பார்க்கவே ஹேண்ட்ஸமா வேற இருக்காரு, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல அவனோட பாய் ஃப்ரெண்டோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாலா இல்லையா தெரியணும்ங்கறான். ஆனா இது என்னோட வேலை இல்லையே, சரி நான் பண்றேன், ஆனா ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்தா டைரக்டா போய் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுங்க, அப்படி உங்களால முடியலனா தயவு செஞ்சு விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு திரும்ப வந்து இது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப நைட் அந்த பார்ட்டியில இருக்காங்க, சிசி அங்குள்ள சாப்பாட்டை எடுத்துட்டு இருக்க ஜியோ பார்த்துட்டு என்கிட்ட டிக்கெட் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் மூவி பார்க்க போலாமான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆமா உன் பிரதருக்கு 25 வயசாச்சான்னு சொல்லி கேட்கிறான். ஆமா ஆமா இந்த மூவியே ரொம்ப ரொமான்டிக்கான மூவின்னு ஜியோ சொல்ல. ஆமா உன்னோட பிரதர் சீக்கிரமாவே இந்த ஊர் விட்டு போயிட்டு வரான்னு சொல்லி கேட்கிறான். ஆமா ஆமா அவர் சீக்கிரமாவே போயிடுவாரு, சரி சரி உனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும்ல அதை வாங்கிட்டு நம்ம போலாமா அப்படின்னு கேட்கிறான். ஆமாமா உன் பிரதர் சீக்கிரமா போயிடுவாருன்னு சொன்னல, நம்ம அவரையும் கூப்பிட்டு மூணு பேரை சேர்ந்து போயிடலாமான்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல இல்ல அவர் ரொம்ப பிஸி அவரெல்லாம் வரமாட்டார்னு சொல்லிட சோகமாயிட்டா. அப்புறம் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பொறாம தாங்காம ஊடி வந்துட்டான். ஓஹோ மேடம் பிளைண்டெட்லாம் பண்றீங்களான்னு சொல்லி கடைக்காரருக்கு காசு கொடுத்து இவனே ஒரு டிஷ் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா சில்லியே போட்டு விட்டான். இந்தாங்க ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட அதை சாப்பிட்டு அந்த ஜியோட அண்ணன் பாவம் இருமி இருமி இருமிட்டு இருக்கான். சரி சரி நம்ம பூல் விளையாட போலாமான்னு சொல்லி மூணு பேர் எந்திரிக்க அந்த பையனுக்கு தெரிலங்கிறான். ஒண்ணும் கவலைப்படாத நானே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி நான்சி உள்ள கூப்பிட்டு போறா. இதெல்லாம் பார்த்து ஓடி செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்க லூசிச்சனை காட்டுறாங்க, நான்சி சொன்னா இல்லையா ஒழுங்கா போய் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கிவ் அப் பண்ணுங்கன்னு சொன்னா இல்லையா, அதனால மனுஷனுக்கு ரோசம் வந்துருச்சு போல, எப்படியாச்சும் இப்போ அவகிட்ட சொல்லியோன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டான். ஆனால் என்ன அவளை பார்த்ததும் ஆஃப் ஆகிட்டான். ஏதோ சொல்லணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அவள் கழுத்தை பார்த்தா நெக்லஸை காணும். ஆமா எங்கே உன் நெக்லஸை காணும்னு சொல்லி கேட்க அதுவா அவன்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்கிறான். எனது அவகிட்டயே திருப்பி கொடுத்துறியான்னு சொல்லி கேட்க ஆமா பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால திருப்பி கொடுத்துருவன்ட்டேன், அவன் ரொம்ப நல்ல பையன் தான், ஆனால் என்ன நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால எங்கள் ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகும்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டோங்கிட்டான். இதை கேட்டதும் லூசி சனுக்கு ஒரே சந்தோஷம் தான், உடனே வந்து நான்சிக்கு காலை போட்டு இது மாதிரி மிஸ் ஏ பிரேக்கப் பண்ணிட்டாலாமான்னு சொல்லி ஒரே
நான்சியும் சொல்றான். இந்த விஷயத்த இவன் கிட்ட சொல்றதுல நம்ம நான்சிக்கு சுத்தமா பிடிக்கல. இவர் எதுக்காக இதையெல்லாம் என் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்க. நீ இப்படி சொன்னது அவன் கிட்ட சொன்னதாலதான் அவன் ரோஸ்தோட போய் சொன்னான். அப்புறம் தான் அவனுக்கு அந்த உண்மையை தெரிஞ்சது. அதனால அவன் உன்னை ரொம்பவே நம்புறான்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இதை கேட்டு நான்சி கொஞ்சம் கடுப்பாயி பீரும் கையுமா உட்காந்துட்டு இருக்கா. லூசி ஜென் புக்ல உள்ள கேரக்டர் மாதிரி இல்ல, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காரு. அவருக்கு மிஸ் ஏவா பிடிச்சிருக்கு, ஆனா அவகிட்ட சொல்றதுக்கு இவருக்கு ரொம்பவே ஷையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பிரேக்கப் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. நான் அவரோட அசிஸ்டன்ட் தான், அவரோட ஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாவ புள்ள வருத்தத்தோட குடிச்சிட்டு இருக்கா. இங்க ஊடி சிப்ஸ் சாப்பிட்டு ஆமா இத்தனை டைம் ஆச்சு, ஏன் அவன் வரல ஏன் அவன் வரலன்னு சொல்லி ஒரே கியூரியாசிட்டியில உட்கார்ந்துட்டு இருக்கான். மணி 12:30 ஆயிருச்சு. ஊடி ஊடின்னு கதவை தட்டிட்டு இருக்கா நான்சி. தட்டு தட்டு இன்னும் 2 நிமிஷம் தட்டுன்னு சொல்லி தட்டுற வர நின்னு டக்குன்னு இப்ப கதவை திறந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவ ஐஸ்கிரீமோட வந்திருக்கா. நான் உன்னை மனுஷன் நல்லா நினைக்காத, ஐஸ்கிரீமே சாப்பிடாத ஒரு பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். இந்த அந்த சாப்பிட நானே ஓபன் பண்ணி தரேன் சொல்லி அது அழகா ஓபன் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஆனா இது ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு எங்க. ஆமாமா மெல்ட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ சீக்கிரமா சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லி அவனு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். நீ இப்படி எல்லாம் சாப்பிட்டினா அது ஊருக்கு கீழே தான் போகும், நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றதோட இந்த பார்ட் முடியுது. இதுல 8 எபிசோடும் ரிலீஸ் ஆயிருக்கு, மற்ற எபிசோட் எல்லாம் ஃப்ரைடே டு சண்டே தான் ரிலீஸ் ஆகும். அதனால 2 நாளைக்கு இந்த ட்ராமாவை பார்க்க முடியாது. இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கோ லவ் இன் கான்ட்ராக்டோட அடுத்த பார்ட் வரும். மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க, இன்ட்ரெஸ்டா போகும். தேங்க்யூ.